அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். கருணையே வடிவான சிதலுடைய அன்பினாலே இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல திறமையும் அதற்கேற்ற முயற்சியும் அதை வெளிப்படுத்துகின்ற நல்ல முறை ஆற்றல் இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த உலகம் அவனை ரத்தின கம்பளமிட்டு வரவேற்கின்றது. இந்த உலகம் முழுதும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு நம் எல்லோரையும் ஆசீர்வித்து கொண்டிருக்கிறார்கள். அடியேன், என்னுடைய நாமம் கொல்லிமலை சித்தர் காகபுஜண்டர் தர்மலிங்க சுவாமிகள் என்பதாகும். இந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய கோபி அவர்கள் நீண்ட காலமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு நெருங்கிய நண்பர். அதோடு இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கின்ற சக்ஷி அவர்கள் மிகச்சிறந்த திறமையும் ஆற்றலும் உள்ளவர். அவரையும் எனக்கு அநேகமாக 20-25 ஆண்டுகளாக தெரியும். அவருடைய இசையமைப்பில் ஆல்பங்களில் நான் சுமார் 300 பாடல்களுக்கு மேலாகவும் பாடியிருக்கின்றேன். சித்தர்கள் மனிதர்களுக்கு அருளாட்சி புரிவதற்காக இந்த உலகில் ஏற்படும் பாவங்களையும் சகலவிதமான துன்பங்களை நீக்குவதற்காக 1000 ஆண்டுகள் வாழ்ந்து இன்றும் கொல்லிமலையிலும் சதுரகிரி என்கின்ற சுந்தர மகாலிங்க மலையிலும் திரிகுடமலை ஆகிய குற்றால மலையிலும் திருவண்ணாமலை இப்படி பல இடங்களிலே ஜீவசமாதி கொண்டு அருளாட்சி புரிந்து கொண்டு வருகிறார்கள். சித்தர்கள் எப்பொழுதும் தனக்காக வாழ்ந்ததும் இல்லை, வாழப்போவதும் இல்லை. அவர்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் இந்த மனித சமுதாயம் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். சென்னையில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வந்தபொழுதெல்லாம் அவை தலைக்கு வந்த தலைப்பாய் போய் மாறி ஒரு காரணம் நமது வடவழியிலே நீங்கள் உண்மையாகவே பார்த்தீர்களானால் பிச்சைக்காரர்களைப் போல பார்ப்பதற்கு அப்படித்தான் இருப்பார்கள். சித்தர்கள் தெருவோரம் எல்லாம் வடவழியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை மையமாக வைத்துதான் இந்த திரைப்படம். மனிதர்கள் அவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வடபழனியில் பாதசாரிகள் என்கின்ற திரைப்படத்தை இயக்குனர் கோபி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். நீண்ட காலமாக ஒளிப்பதிவு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்று திரைத்துறையிலே ஒரு வெற்றிகரமாக கால் தடம் பதித்திருக்கின்றார். இப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். தக்ஷி அவர்கள் மிக பிரமாதமாக பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். அன்பு மிகுந்த மூர்த்தி அவர்களும் இந்த படத்திற்கு பாடல் எழுதியிருக்கிறார்கள். அன்பு மிகுந்த பி கே மோகன் அவர்கள் இந்த படத்துக்கு எடிட்டராக பணிபுரிந்திருக்கின்றார். இந்த படத்தை ஜி பரணி, ஜி ரேவதி, ஜி கார்த்திக் ஆகியோர்கள் அருள் தயாரிப்பாக தயாரிக்கின்றார்கள். இந்த திரைப்படத்திலே கோபி அவர்களும் ரமேஷ் கண்ணா அவர்களும் டிபி கஜேந்திரன் அவர்களும் சிங்கம்புலி செந்தூரான் திருமதி நளினி மற்றும் பலர்களும் நடிக்க புது கதாநாயகி இந்த படத்திலே அறிமுகமாகின்றார்கள். திரைப்படத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் விதமாகவும் சித்தருடைய கருணையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்காக ஒரு சிறந்த முயற்சியாக திரு கோபி அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கின்றார். மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல சித்தர்களை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கலகல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் தர்சி பேசுகிறேன். ஒரு வாழ்க்கையிலே எனக்கு வந்து பெரிய சாதனை எல்லாம் கொடுத்தது வந்து தர்மலிங்க சுவாமிகள் அவர்கள். அவர் கொல்லிமலையில் இருக்காங்க. காக்கபுஜண்டர் நம்ம கடவுளை நேராக பார்க்க முடியாது. ஐயாவை வந்து நான் இன்றைக்கி பார்த்து என்னோடய ரெக்கார்டிங் தியேட்டரில் அவர் வந்து ஒரே டேக்கு, இன்றைக்கி வந்து 1000 சிங்கர் இருக்காங்க, 50 வாட்டி சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஐயா வந்து திருவருப்பா திருவாசகம் பாடாத பாடலே கிடையாது, அவ்வளோ பாடல் பாடி பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர் முக்கால்வாசி இசையமைப்பாளர் வந்து நம்பர் ஒன்னாக இன்றைக்கி சினிமாவில் வந்து தோன்றுனாங்கன்னா அது ஐயாவனால தான். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயா இல்லைன்னா இன்றைக்கி யாரும் வந்திருக்க முடியாது. கடவுளை நீங்கள் நேராக பார்க்கணும்னா காக்கபுஜண்டர் தர்மலிங்க சுவாமிகள் தான். பாதசாரிகளில் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடலை ஒரே டேக்கில் பாடினாங்க. அதே மாதிரி கோபி அவர் சொல்லப்போனால் 25 வருஷமாக வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்து அவரோட உழைப்பை வந்து இப்போ தான் அந்த பாதசாரிகளில் காமிக்கிறாரு. அதே மாதிரி மூர்த்தி கவிஞர் மூர்த்தி அவர் ஒரு கண்ணதாசன் சொல்லலாம். இப்போ மறைந்த கண்ணதாசனை இப்போ நேராக பார்க்க வேண்டியது. அற்புதமாக எழுதியிருக்கார் வரிகள். அதே மாதிரி இந்த டீமுக்கு, அதே மாதிரி இன்றைக்கி சினிமா கலைஞர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுற ஒரே குரு சாமி
உண்மை கடவுள், நேரம் பார்க்கும் தெய்வம், எல்லாமே தர்மலிங்க சுவாமிகள். அந்த பாடலை நீங்கள் அருமையாக இப்போ கேட்டுட்ருக்கீங்க. கலகல் சினிமா நேர்களுக்கு கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த பாடல் கேட்குற ஒரு ஒரு வீட்டுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி ஸ்நேகன் என்னோட நீண்ட நண்பர், ரொம்ப அற்புதமான கவிஞர், அவரும் வந்து இன்றைக்கி வந்து அந்த பாடலை கேட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவரோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிருக்கு. அவரும் மேலும் வெற்றிகள் குவிப்பார். அதே மாதிரி நம்ம கோபி சாருக்கு வந்து இது ஒரு பெரிய திருப்பு முனை. 2016 எனக்கு எப்படி தர்மலிங்க சுவாமிகள் சொன்னாங்களோ கேரளா ஸ்டேட் அவார்டு கிடைக்குன்னு, அதே மாதிரி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு கனவுல கிடைச்சிது, அதே மாதிரி ஆஸ்கர் அவார்டு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த கண்டிப்பாக அந்த அவார்டோட மறுபடியும் ஐயாவை கூட வந்து நான் பேட்டி கொடுப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான தருணம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நான் நீண்ட நாளாக என்னுடைய இசையமைப்பு தசி சார் சொல்லிகிட்டு இருப்பார் தர்மலிங்க சுவாமிகளை பற்றி. கொல்லிமகள் கொல்லிமலை சித்தர் காக்கா பூஜண்டர் தர்மலிங்க சுவாமிகளை சந்து தரிசிக்கிற ஒரு தருணம், அவருடைய ஆசீர்வாதம், அவரோட குரலை கேட்குற ஒரு பாக்கியம், அவரோடு இணைஞ்சி இந்த கணம், இந்த களம் ரொம்ப அழகானதாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கணமாக நினைக்கிறேன். இப்போ தசி சார் சொன்னது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாமி வந்து ஒரே டெக்கில் அந்த பாடியிருக்காரு. பாட்டை உண்மையிலேயே வந்து கண்மூடித்தனமாக கேட்டோம்னா எங்கேயோ ஒரு வேறு ஒரு களத்துக்கு, வேறு ஒரு தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. உடனே பாடக்கூடிய, அதை வந்து ஆராய்ந்து, அதை வந்து உள்ளுக்குள்ளேருந்து இதயத்துலேருந்து பாடக்கூடிய அந்த ஆத்ம திருப்தியான ஒரு ராகம், ஆத்ம திருப்தியான ஒரு பல்லவி வரிகளாக இருக்கட்டும், அதோடைய தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவதார புருஷர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கி சுவாமிகள் ரொம்ப, நான் உங்களை சாமியாக பார்த்து வந்தாலும் இங்கே ஒரு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு பாடகர் எங்களுக்கு கலந்தறிஞ்சிருக்காரு. ஏன்னா இயற்கையோட காற்றும், ஐந்து பூதங்களை காற்றும், காற்றோடு இணைந்திருக்கிற இசையும் கூட, அவங்களுக்கு இசையும் கூட இசையும் என்பதை இந்த பாடல் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. எனவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா சுவாமிகளுடைய முழு ஆசீர்வாதமும் அவருடைய அத்தனை அன்பும் இந்த படத்தில் கலந்திருக்கு. இந்த தருணத்தில் இந்த குழுவோடு நானும் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பர் இசையமைப்பாளர் தசிக்கும், டைரக்டர் கோபி சாருக்கும், அதையெல்லாம் மீறி எனக்கு வர ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடச்சிச்சு சுவாமிகளால். சுவாமிக்கும் தொடர்ந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இதனை இதனால் இவன் செய்வான் என்று அறிந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல, யார் யார் எப்பப்போ சேரணுமோ அதுதான் வாழ்க்கையோட நீரோட்டம் என்று சொல்லுவாங்க வேதங்களில். வள்ளுவரும் அதுதான் சொல்லியிருக்காரு, யார் யார் எப்பப்போ சேரணுமோ சேர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாருமே சரியான களத்தில் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு வணக்கம். ஐயா கொல்லிமலை சித்தர் கருணிக சாமி நல்லாசிருடன் நான் இந்த படத்தை துவங்குகிறேன். பாதசாரிகளின் திரைப்படம். இந்த படம் வடப்பண்ணி கோயிலை சுற்றி அன்றாடம் குழப்பம் நடத்துகின்ற அனைவருடைய கருத்தை மையமாக கொண்டு நான் இந்த படத்தின் கதாநாயகனாகவும், எனக்கு உறுதுணையாக ரமேஷ் கண்ணா, டிபி ரஜேந்திரன், திரு சிங்கமொழி மற்றும் செந்துரான், நளினி, இவங்க அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த படத்தை கதாபாத்திரங்களாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளராகிய ஜி பரணி, ஜி ரேவதி, ஜி கார்த்திக் மற்றும் இசையமைப்பாளர் தஷி அவர்கள் எனக்கு இந்த படத்தின் உறுதுணையாக பக்கத்துணையாகவும் நல்ல பாட்டுகள் பாடி கொண்டிருக்கிறார். மற்றும் ஜி மூர்த்தி, எடிட்டர் மோகன் மற்றும் இதர டெக்னிஷியர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. இந்த படத்தின் கொல்லிமலை சித்தர் ஐயா அவர்கள் எனக்காக இந்த ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன்.